ஸோ ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கீங்கன்னா இன்றைக்கி பிக் பாஸில் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி கமலோட ஸ்பீச்சில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு கோபமாக எல்லாருமே ஹாஸாக பேசுகிற மாதிரி பேச. ஸோ கமல் அவர் வந்து இன்றைக்கி வந்து எல்லா கண்டஸ்டண்ட்டுமே மெயினாக அந்த மாயாவோட கேங்கை வந்து எல்லாமே வந்து ஒரு கோபமாக பேசுகிற மாதிரி பேசியிருந்தார். எல்லாருக்குமே பார்த்துருந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பார்க்காதவங்க இந்த வீடியோவை பாருங்கள், இல்லைனா அந்த எபிசோடை பார்த்துருவாங்க. ஏன்னா கமல் வந்து அவர் அப்படி பேசினது இது வரைக்கும் கிடையாது. ஸ்டேஜில் வந்து எல்லாருமே வந்து உங்களுக்கு கண்டென்ட் கிரியேட் பண்ணணும், என்னையும் வச்சு பண்ணாதீங்க, நீங்களாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே ஹாஸாக பேசியிருப்பார். ஸோ அதை பற்றி என்ன நடந்தது இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் என்ன நடந்துச்சுன்னு. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒயிட் கார்டு என்ட்ரியில் ஒன்று விஜயவர்மா வந்துட்டார். இன்னொன்று பார்த்தீங்கன்னா யார் வந்தாங்க? அனன்யா அவங்க தான் வந்தாங்க. ஸோ ஏன்னா இவர் இவங்க வந்தோடனே பார்த்தீங்கன்னா உள்ளேயுமே பயங்கரமாக நடந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து விமர்சனம் யார் யார் சொல்கிறீங்க, விமர்சனம் ஏற்றுக்கொள்கிறவங்க யார், ஏற்றுக்கொள்ளாதவங்க யார் அப்படின்ற போது அர்ச்சனாவை எல்லாருமே சொல்கிறாங்க. அர்ச்சனா வந்து நான் வந்து மோட்டிவேட்டாக தான் சொல்லுவேன், அவங்க வந்து என்னை வந்து டீக்ரேஸ் பண்ணுற மாதிரி சொன்னால் நான் ஏற்றுக்க முடியாது சார் அப்படின்னு சொல்லி கமல் அவர்கிட்டே சொல்கிறாங்க. ஸோ கமல் சாருமே வந்து எல்லாருமே அவர் வந்து இந்த மாதிரி பேசினதே கிடையாது, முக்கியமாக பூர்ணிமா மாயாவை தான் பிசுபேக பண்ணி சொல்கிறாருன்னு எல்லாருக்குமே தெரியுது. ஸோ அப்படி அவங்க வந்து நல்லா சொல்கிறல. ஸோ கமல் அவர் வந்து கோபமாக அவங்க ரெண்டு பேர் தான் கார்னர் பண்ணி சொல்கிறாருன்னு எல்லாருமே தெரிஞ்சிருச்சு. ஏன்னா அவர் வந்து ஃபேவரட்டிசம் நான் இங்கே பார்க்குறது இல்லை யாருக்குமே. நீங்கள் வந்து என்னையும் வந்து உங்கள் கண்டென்ட்டுக்குள்ளே இழுக்காதீங்க, நான் வந்து ஒரு ஆங்கர், நீங்கள் கண்டென்ட் கிரியேட் பண்ணால் முடிஞ்சால் நீங்கள் தனியாக பண்ணுங்கள், என்னையும் வச்சு பண்ணாதீங்க அப்படின்னு மாதிரி சொல்லிகிட்ருக்காரு. பூர்ணிமா மூஞ்சி பார்த்தீங்கன்னா அப்போ குனிஞ்சிருது, ஏன்னா அவங்க தான் பேசினது. ஸோ ஒரு தலையாக அவங்க வந்து பேசினது வந்து நம்ம இதில் போட்டு காமிக்கலாம்னா லைவில் நிறையா இருக்குது. ஸோ இந்த மாதிரி அவர் பேசிகிட்டு இருக்கும்போது நான் விஜயவர்மா என்ட்ரி ஆகிறார். விஜயவர்மா என்ட்ரி ஆகி அவர் வந்து என்ட்ரி ஆனோடனே அவர் புரிஞ்சுக்கிட்டது வரைக்கும் இருக்கிறது என்னென்ன பிரேக் பண்ணுறாரு. ஸோ ஒவ்வொரு போட்டியாளர்களாக வந்து அவர் ஒவ்வொரு நாள் டைல் வச்சு பிரேக் பண்ணுறாரு. ஸோ இவங்க இந்த கேரக்டர் இருக்காங்க, இந்த இதெல்லாம் நான் பிரேக் பண்ணேன் அப்படின்னு சொல்லி அவர் பயங்கரமாக சொல்லிகிட்ருக்காரு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அக்ஷயா எவிக்ட் ஆகிறாங்க. அக்ஷயா வந்து யார் எவிக்ட் ஆகும், பூர்ணிமாவா இவங்களான்னு பார்த்துட்டு இருக்கும்போது அக்ஷயா எவிக்ட் ஆனாங்க. ஆக்சுவலி பூர்ணிமா அக்ஷயா வந்து ஐஷு போகும்போதே போயிருக்க வேண்டியது, ஆனால் இப்போ தான் போகிறாங்க. ஸோ இவங்க இப்போ தான் போகிறாங்க. அக்ஷயா வந்து இவ்வளோ நாள் இருந்ததே வந்து பெரிய விஷயம், உனக்கு யார் இவ்வளோ பெரிய ராசி கொடுத்துருக்காங்கன்னு தெரியல, அந்த மாதிரி சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அக்ஷயா வந்து உண்மையிலேயே பெரிய விஷயம்னா அவங்க வந்து ஜென்யூனாக வெளியே போய், ஸோ அந்த மாதிரி அவங்க வந்து ஜென்யூனாக வெளியே போயிட்டாங்க, எந்த ஒரு கெட்ட பேரும் இல்லாமல் அந்த மாதிரி வெளியே போயிட்டாங்க. ஸோ பூர்ணிமாவுக்கு வந்து ரொம்ப ஹேட்டர்ஸ் இருக்குன்னு அவங்களுக்கே தெரிய வந்துச்சு. அடுத்த வருடம் நான் தான் போப்பேன் அப்படின்னு சொல்லி மாயாட்ட பொல்லி புலம்பிட்டு இருக்காங்க. விஜயவர்மா உள்ளே வந்தோடனே மாயா வந்து அவங்கள்ட்ட போய் பேசி வெளியே என்ன நடக்குது, வெளியே என்ன மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அவங்கள்ட்ட கேட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா அவங்க தப்பு பண்ணுறவங்க தான் அப்படி போய் கேட்பாங்கன்றதுக்கு இவங்க போய். ஸோ நிக்சன் ப்ராப்ளம் அதெல்லாம் வந்து விஜயவர்மா சொல்கிறாரு, நீ எதுக்கு அப்படி பேசியிருக்கணும், நீ அப்படி பேசியிருக்கவே கூடாது அப்படி மாதிரி சொல்லி அவங்கள சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ எப்படி நடந்துட்டுருக்கும்போது அக்ஷயா எவிக்ட் ஆகிறான். அக்ஷயா எவிக்ட் ஆகும்போது விக்ரம் வந்து ரொம்ப அழுகிறாரு. அக்ஷயாவுக்கும் விக்ரமுமே ஒரு ரொம்ப பர்சனலான ஒரு கனெக்ஷன் இருக்குது. ஸோ கனெக்ஷன்னா ஒரு அண்ணன் தங்கச்சி அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பழக்கம் இருக்கனால அவங்க ரெண்டு பேரும் போகும்போது விக்ரம்னால அழுக கண்ட்ரோல் பண்ண முடியும், இவங்களாலே அழுக முடியல. விக்ரம்னா யாருன்னா நம்ம BB7 டைட்டில் வின்னர் அவர் தான் சொல்கிறேன் விக்ரம். ஸோ அவர் இனிமேல் என்ன பண்ண போகிறாருன்னு தெரியலை. விஜயவர்மா என்ட்ரி ஆகிட்டாரு. அக்ஷயா எவிக்ட் ஆகிட்டாங்க. இன்னொருத்தவங்க புதுசாக வந்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அனன்யா. ஸோ அனன்யாவோட என்ட்ரியில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக என்ட்ரி ஆகும்போது எல்லாருமே போட்டு உடச்சிட்டாங்க. ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு டேக்லைன் கொடுத்து யார் யார் எந்த மாதிரி செயல்படுறா அப்படி மாதிரி சொல்லி கொடுக்குறாங்க. நரி வந்து விசித்திராக்கும், கொசு வந்து கூல் சுரேஷ்க்கும், தவளை வந்து பூர்ணிமாக்கும், இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஃபெசிலிட்டியாக கொடுக்கும்போது கிரிஞ்சு வந்து நெக்ஷனுக்கு அட்வைஸ் கொடுத்துட்டே இருக்கிறது மணிக்கு, இந்த மாதிரி பஃபர்ட் வந்து ரவீனாக்கு, இந்த மாதிரி ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு டேக்கை கொடுத்து அந்த ரிப்பன் வந்து போட்டிருக்கணும் ஹெட்லேயே சொல்கிற வைக்க கழட்டக்கூடாது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொன்று அவங்க கொடுக்கும்போது இந்த மாதிரி கொடுக்குறாங்க, யார் யார் இந்த மாதிரி செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களோட கணிப்பில். ஸோ இந்த மாதிரி செயல்பட்டு ஒவ்வொரு ஆளுக்கு கொடுக்கும்போது அவங்களுக்குள்ள நிறையா கான்ட்ரவர்சி வருது. மாயா பூர்ணிமா நான் என்ன அப்படியே இருக்கேன் அப்படின்னு சொல்லி பூர்ணிமா வந்து அவங்கள போய் காட்டி பிடிச்சி அழுகிறாங்க. ஸோ ஏன்னா பூர்ணிமா வந்து தெரிஞ்சிருச்சு அவங்களுக்கு நிறையா ஹேட்டர்ஸ் வெளியே இருக்காங்க, நிறையா ஹேட்டர்ஸ் சம்பாதிச்சிருக்காங்க. ஸோ இதுதான் இன்றைக்கி டேட்டில் நடந்துச்சு. நாளைக்கு என்ன நடக்க போகுதுல, புது என்ட்ரி ரெண்டு பேர் வந்திருக்காங்க, என்ன நான் போகுதுல, இன்றைக்கி ஆன டேட்டில் இதுதான் நடந்துச்சு. ஸோ இன்றைக்கி டேட்டில் இதுதான் நடந்துச்சு. ஆனால் கமல் வந்து ரொம்பவுமே ஆக்ரோஷமாக பேசின மாதிரி எல்லாருக்குமே ஃபீல் ஆச்சு. ஸோ ஏன் அப்படி பேசுகிறாங்கன்னா எல்லாமே அப்படி நடந்துக்கிறது தான், ஏன்னா ரூல் பிரேக் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியுமே ரூல் பிரேக் பண்ணுறாங்க. மைக்கு மறைச்சி பேசக்கூடாதுன்னு சொல்லி மைக்கு மறைச்சி வச்சு தான் பேசுகிறாங்க. மாயாவே சொல்கிறார், அவர் ஒப்பனவே சொல்கிறார் மாயாவையும் கூப்பிட்டு. ஸோ இந்த மாதிரி ரூல் பிரேக் பண்ணக்கூடாது, ரூல் பிரேக் பண்ணால் மேபி நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரைக் கொடுத்துருவாங்கன்னு நான் நினைக்கிறேன், ஏன்னா ரொம்ப தடவை ரூல் பிரேக் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த வர கேப்டன் ரெண்டு பேர் என்ட்ரி ஆகிருக்காங்க.
ஒரு சின்ன பையன், கேப்டன் என்ன ஆக போகுது என்னன்றதை நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். கமல் அப்படி பேசுனது என்னை பொறுத்த வரைக்கும் கரெக்டு தான், ஏன்னா அவரை வச்சு நிறைய கண்டென்ட் கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் என்ன பண்ணணுமோ அப்படி பண்ணணுன்றது என்னோட அட்வைஸும் கூட. ஸோ இன்னொரு வீடியோவில் நான் உங்களை நாளைக்கு பார்க்குறேன். கை சமைச்சேன் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுவேன், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.